நிதி தொடர்பாக முந்தைய அரசிடம் கேட்க 10 முக்கிய கேள்விகள் இருப்பதாகவும் அதற்கான பதில்களை பெற்று பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். முதல் வேளையாக இருக்கிற சூழ்நிலையை அதாவது ஒரு வெள்ளை அறிக்கை ஏன்னா எனக்கு இதுவரைக்கும் நான் எதிர்க்கட்சியா இருந்தபோது கணக்கு சரியாகல அதாவது வாங்கின கடனுக்கும் மொத்த வரத்துக்கும் சரியாகல அதனால முதல்ல ஒரு வெள்ளை அறிக்கை ஒரு 10 முக்கிய கேள்விகள் எனக்கு இருக்கு அது தகவல் வாங்கி அது கடிப்படையில் ஒரு திட்டத்தை தீட்டி எப்படி இது தாண்டி வரணும்ன்றது ஒரு நீண்ட கால ஒரு விருப்பம் ஒரு இலக்கு முக்கியமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தலைவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளின்படி அதுவும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மக்கள் கையில் எப்படி நிதியை சீக்கிரம் போய் சேர்த்துவது ஏழை எளிய சாமானிய மக்கள் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது ஒரு குறுகிய கால கடமை அதாவது எப்படி ஒரு காலத்தில் 10-11% உற்பத்தியில் வருமானம் வந்துட்டு இருந்த மாநிலம் எப்படி இன்னைக்கு 6.5-7.5 ஆயிடுச்சு முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மொத்த கடன் யாரிடம் இருந்து எங்கெங்கே வாங்கப்பட்டு என்னென்ன வட்டி அளவில் வாங்கப்பட்டு இதை எப்படி கட்டி கொண்டிருக்கிறோம் இதை சிறப்பிக்க முடியுமா என்றது ரெண்டாவது கேள்வி